அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தினி ராஜ்குமார். வெல்கம் பேக் டு லைஃப் ஆஃப் நந்து. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு லேசி டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நேற்று நைட்லேருந்து இங்கே சரியான மழை, திருச்சியில் ஸ்கூல்ஸ் ஃபுல்லாகவே லீவ் விட்டுட்டாங்க. இன்றைக்கி மார்னிங் வந்து என்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுன்றதை உங்கள் கூட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். மார்னிங் டீயோடு ஸ்டார்ட் பண்ணுறேன். டீ குடித்தா தான் கொஞ்சம் சுறுசுறுப்பாக அடுத்த வேலையை பார்க்க முடியும். இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா சேமியா முட்டை பணியாரம் செய்ய போகிறேன். இந்த சேமியா முட்டை பணியாரம் வந்துட்டு ஈஸியாக செஞ்சிடலாம். டக்குன்னு முட்டையை வந்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க. அது கூட நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உங்களுக்கு பச்சை மிளகாய், கொத்தமல்லி அதெல்லாம் வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் சின்ன பசங்க சாப்பிட்றனாலும் சேர்த்துக்கலாம். அது கூடயே கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துட்டு வேக வச்ச சேமியாவையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நல்ல ஒரு குழிப்பணியார கல் எடுத்து நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக நெய் விட்டுருக்கேன். அதில் இதை ஃபுல்லத்தையுமே ஊற்றிட்டு திருப்பி போட்டுருங்க வெந்ததும். இது வந்து கல்லிலெல்லாம் ஒட்டாது, ஈஸியாக வந்துடும் திருப்புறதுக்கு. இப்போ நம்மளோட சேமியா முட்டை பணியாரம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நீங்கள் சட்னி கூட இல்லைனா சாஸ் கூட கூட சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் நான் ரொம்ப பிடிக்கும் அது. கேரட் பிரெட் சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுன்னு குவிக்காக பார்த்துடலாம். நான் வெங்காயமும் தக்காளியும் நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டை பார்த்திங்கன்னா துருவி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வீட் பிரெட் ஒரு பாக்கெட் எடுத்து வச்சுருக்கேன். கடையில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை சேர்த்துட்டு அதோட உப்பு சேர்த்துட்டிங்க அப்படின்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். அது கூடவே நம்ம துருவி வச்சுருக்க கேரட்டையும் சேர்த்துக்கலாம். அது கூட மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா எல்லாம் சேர்த்து பச்சை வடை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தோசைக்கல்லில் கொஞ்சமாக நெய் போட்டுக்கோங்க. அப்புறம் பட்டர் எடுத்து வச்சுருக்கேன். பட்டரை வந்து பிரெட்டோட ரெண்டு சைடுமே டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருங்க. தோசைக்கல்லில் போட்டுட்டு ஒரு பக்கம் ஃப்ரை ஆனோன்னே இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் சேர்த்துட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஸ்டஃபிங்கை வச்சுருங்க. இன்னொரு சைடும் பார்த்திங்கன்னா டொமேட்டோ சாஸ் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளோட கேரட் பிரெட் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாக நம்ம வீட்லேயே செஞ்சு சாப்பிட்றலாம். இந்த மலையில் சூட சூட நாங்கள் பார்த்திங்கன்னா கேரட் பிரெட் சாண்ட்விச்சும் அதோட நான் சேமியா எக் பணியாரம் செஞ்சுருந்தாலே அதே வந்துட்டு சாப்பிட போகிறோம். இது வந்து நாங்கள் இன்றைக்கி சாஸோடு சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட லைக் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களை இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.